exercise 1.1 third sum. Add the following. 8 and minus 12. எதை யூஸ் பண்ணோம்? Using number line. சரியாடிக்கன்ன? போனக்கு புரியர்த்துக்காக சாமியேதா. எங்குட்டு இருந்த பும்மைத்தா இதை வச்ச நான் சொல்லித்தரான். நம்ம ஏற்கனே number line பார்த்தமா என்ன? எங்க நிக்கினோம்? Zeroல நிக்கினோம். எந்த direction பார்த்து நிக்கினோம்? Positive direction பார்த்து நிக்கினோம். எந்த direction நோக்கி நிக்கிது? Positive direction நோக்கி நிக்கிது. இப்பா, இங்க என்ன குடுத்திருக்கிறாங்க? 8. ரைட்டா? அப்பா, நீ என்ன forwardல, புரிதே எப்படி? Forwardல 8 steps எடுத்து வைக்கினும். நல்ல கவனி 8 steps. 1. கரைக்டா? அடுத்தது என்னது? 2. அடுத்தது என்ன? 3. அடுத்தது 4. அடுத்தது 5. அடுத்தது 6. அடுத்தது 7. அடுத்தது 8. 8ல வந்து நின்னுட்டீங்களா? நின்னுட்டீங்களா நிக்கலையா? இப்போ இதெல்லாம் என்னது? Forward. அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் என்னடி கண்ணு? Forwardல. அடுத்தது என்னடி சொல்லலாம் கொடுத்துருக்குறாங்க? Minus 12. என்னது? Minus 12. அப்ப நீ இங்க 8ல நின்னுட்டு இருக்கிறியா? இப்ப எப்படி வரணும்னா பேக்வேர்ட்ல வரணும். எப்படி வரணும்? பேக்வேர்ட்ல வரணும். எத்தனை ஸ்டெப்ஸ் வரணும்? 12 ஸ்டெப்ஸ் வரணும். புரியுதா? மைனஸ்ன்றதுக்காக தான் இது என்னது? பேக்வேர்ட். அதனால இங்கே இருந்து நல்ல கவனி. 1. அதனால தான் ப்ளூ கலர்ல போடுறேன். பேக்வேர்ட். ரைட்டா? அடுத்தது இங்கேருந்து 2. ரைட்டா? 3. 4. 5. 6. 7. 8. 9. 10. 11. 12. எங்க வந்து நிக்கிறீங்க? மைனஸ் 4ல ஆன்சர் வந்துருச்சா? இப்ப நான் சும்மா பென்ல போட்டு காட்டுறேன். இது என்னது? பேக்வேர்ட். அதனால ப்ளூ கலர்ல போடுறேன். ரைட்டா? 2. அடுத்து என்னது? 3. 4. 5. 6. 7. 8. 9. 10. 11. 12. இதெல்லாம் என்னது? பேக்வேர்ட். ஏன்னா எக்ஸாம்ல வந்து நம்ம பொம்மை வைக்க முடியாது இல்லையா? அதுக்காக ரைட்டா? அவங்ககிட்ட ப்ளூ கலர் பேனா இருக்கும், பென்சில் இருக்கும், அது மாதிரி யூஸ் பண்ணிக்க. அப்போ மைனஸ் 4க்கு வந்துருச்சா? புரிஞ்சுது அடிக்கண்ணு? புரிஞ்சுதா? புரியலையா? பொம்மை எதுக்கு வச்சானா? அவன் புரியறதுக்காக வச்சா. அப்போ 8 + -12 என்ன ஆன்சர் நமக்கு? 8 + -12 = என்ன ஆன்சர்? -4. அதே மாதிரி தான் அடுத்தது -3 and -5. Add -3 and -5 using number line. அதே மாதிரி தாண்டி செல்லகுட்டி. எங்க நிக்கிற நீ முத? 0ல நிக்கிற. எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்? பாசிட்டிவ் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். சரியா அடிக்கணு? அடுத்தது இங்க என்ன அடிக்கணு? நம்பர் இருக்கு -3. அப்ப மூவிங் ஃபார்வர்டா மூவிங் பேக்வேர்டா? பேக்வேர்ட். வெரி குட். எத்தனை ஸ்டெப்ஸ் பேக்வேர்டு? 3 ஸ்டெப்ஸ். அந்த மைனஸ்ன்றதுக்கு தான் அந்த பேக்வேர்ட் சொன்னோம். அப்ப 3 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட்ல வரீங்க. 1, 2, 3 வந்தாச்சா? இப்போ பேனால போட்டு கட்டடிக்கணு. 1, 2, 3 வந்தாச்சா? அடுத்தது என்ன நம்பர் இருக்கு? -5. அடுத்தது என்ன நம்பர் இருக்குன்னு இருக்குது? -5. மறுபடி மைனஸ்ன்றதுனால எப்படி வரணும்? பேக்வேர்டில் தான் வரணும். எத்தனை ஸ்டெப்ஸ் வரணும்? 5 ஸ்டெப்ஸ் வரணும். சரியா அடிக்கணு? அப்போ 1, 2, 3, 4, 5 எங்க வந்திருக்குது? -8ல. நீ எக்ஸாம் ஹால்ல இப்படி போடணும். அதனால 1, 2, 3, 4, 5 எல்லாமே என்னது? பேக்வேர்டு. மைனஸ்ன்றதுனால அதனால தான் தேரா போடுறேன். புரிஞ்சுதா அடிக்கணும்? அப்போதான் உனக்கு புரியும். அப்ப ஆன்சர் எழுதிக்கலாமா? என்னன்னு? -3 + -5 = என்னது? -8. புரிஞ்சுதா புரியலையா? இதில் பாரு, ரெண்டு கலர் போட்டேன். ஏன் பிளாக் ப்ளூன்னு போட்டேன்? ஃபார்வேர்டில் போகும்போது பிளாக் பென்சிலில் போட்டுக்கோ, பேக்வேர்டில் வரும்போது ப்ளூ கலர் போட்டுக்கோ. அப்போ ஈஸியாக போயிடும் உனக்கு. புரியுதா? இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்க்காக இப்போ நான் பொம்மை வச்சேன். அடுத்த சம் பார்க்கலாம். -100 + -10. சரியா? ரெண்டுமே என்ன? நெகட்டிவ். நம்ம ரெண்டுமே என்ன? நெகட்டிவ்.
ரைட்டா? அப்ப ஆட் பண்ணி என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் தான் போடணும். அதே சிம்பிள், சேம் சிம்பிள் தான் போடணும். எப்படி வேணா சொல்லலாம் டீச்சர்லாம். ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் போடணும் மிஸ். ரெண்டும் சேம் சிம்பிள்னால ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும் மிஸ். எப்படி வேணாலும் சொல்லு. இங்க மைனஸ்ன்றதுனால ஆன்சர் கண்டிப்பா என்ன வரும்? மைனஸ்ல தான் வரும். ரெண்டையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். ஹண்ட்ரடையும் டென்னையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? ஹண்ட்ரட் அண்ட் டென். சரி அடிகண்ணு, அடுத்தது கவனிங்க. இது என்ன பிளஸ், இது என்ன மைனஸ். அப்ப இது பிக் நெகட்டிவ். இது என்னது? பிக் நெகட்டிவ். இது என்னது? ஸ்மால் பாசிட்டிவ். ரைட்டா? இப்ப பாக்கலாமா? இந்த பாரு, பிக் நெகட்டிவ், ஸ்மால் பாசிட்டிவ். அப்ப என்ன ஆன்சர்? பிக் நெகட்டிவ். சிம்பிளுக்கு முதல் சொல்றோம், பிக் நெகட்டிவ். சரியா? ரைட். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா சிம்பிள்ஸ் எப்படி இருக்குது? ஆப்போசிட் சிம்பிளா இருக்கு, டிஃபரெண்ட் சிம்பிளா இருக்குது, வேற வேற சிம்பிளா இருக்கு. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும். 72ல 20 சப்ட்ராக்ட் பண்ணணும். 72ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணணும்? 20. அப்ப 2 7ல 2 போச்சுன்னா 52. இன்னும் சொல்ல போனா 72னா இதுல இருந்து என்ன எடுத்துறோம்? 20 எடுத்துட்டோம்னா மிச்சம் என்னது? 52. சரி அடிக்கணும். அதே மாதிரி அடுத்தது. சரியா? இது என்னது? பிக் பாசிட்டிவ். இங்க பாருங்க, பிக் பாசிட்டிவ், ஸ்மால் நெகட்டிவ். அப்ப ஆன்சர் என்ன? பிக் பாசிட்டிவ். ரைட்டா? பிக் பாசிட்டிவ், ஸ்மால் நெகட்டிவ். அப்ப ஆன்சர் என்ன வரும்? பிக் பாசிட்டிவ். சிம்பிள் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா? சப்ட்ராக்ட் பண்ணு. ஏன்னா சிம்பிள்ஸ் எப்படி இருக்குது? டிஃபரெண்டா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப 82ல இருந்து 75 சப்ட்ராக்ட் பண்ணு. 82ல இருந்து 75 சப்ட்ராக்ட் பண்ணு. இந்த பாரோ பண்றதை விட சாமி, இது ரொம்ப ஈஸி பாருங்களேன். 80ல 75 போச்சுன்னா என்ன அடிக்கணும்? 5 5 + 2 7. ஈஸியா இருக்கா? நீ ஆக்சுவலா எப்படி பண்ணுவேன்? இங்க 7, இங்க இருந்து பாரோ பண்ணா இங்க 10, இங்க 2 இருக்கு, அதனால 12. 12ல 5 பண்ணும். நீ நம்ம 5 after 6 7 8 9 இப்படி போட்டுதான் 7 போடுவீங்க. அடுத்த 7ல 7 போச்சுன்னா 0. இது வந்து ஈஸி. ஆனா அந்த மெத்தட் நீ எப்போ போடுறதுனால இப்படி போடு, மிஸ் இப்படி தெரியறதுனால இப்படி போடுற. அப்ப பிளஸ் 7. அடுத்தது கவனிடிக்கணும், -48 -15. ரெண்டுமே என்ன? மைனஸ், சேம் சிம்பிள். அப்ப வர்ற ஆன்சர் என்னது? மைனஸ். சேம் சிம்பிள், மைனஸ். ரெண்டையும் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணணும். ரெண்டையும் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணணும். இப்ப 48 15 ஆட் பண்ணும். 8 + 5, இதையும் அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே. இந்த ரவுண்டிங் 10 ஞாபகம் இருக்கா? நான் ஏற்கனவே 8 + 2 10, 10 + 3 13, ரிமைண்டர் 1, 4 + 1 5 5 + 1 6. அப்படியே ஆட் பண்ணலாம் இல்லையா? இங்க பாருங்க, 40 நல்லா கவனி, 40 + 10 50, 8 + 5 13 63. இது மெத்தட் 2. அடுத்தது இன்னொரு மெத்தட் பாரு, 48. இது எப்படி பிரிச்சுக்கலாம்? 10 + 5. அப்ப 48 + 10 58, 58 + 5 63. பார்த்துக்கோங்க, ஒரு அடிஷனுக்கு எப்படி எல்லாம் செய்யலான்னு. உனக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்குதோ அப்படி செஞ்சுக்கோ. ஆன்சர் என்ன இங்க? -63. அடுத்த சம் இதுவும் அதே தான், மைனஸ் மைனஸ் ரெண்டு சேம் சிம்பிளா. அப்ப என்ன வரணும்? மைனஸ். ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். புரியுதா? அப்ப ஆட் பண்ணலாமா? 225 63, 5 + 3 8 6 + 2 8 288. சரியா அடிக்கணும்? இப்ப இது வேற மாதிரி ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் நான், நல்லா கவனி. சரியா? இப்ப 225 + 60 + என்ன? 60. அப்ப 285, அதோட 3 ஆட் பண்ணா என்ன வருது? 288. புரிஞ்சுக்கிட்டீங்களா அடிக்கணும்? அடுத்தது என்னது? 200 தனியா வச்சுக்கிறேன். அடுத்தது 20 + 60 80 5 + 3 8 208. எப்படி வேணுமா ஆட் பண்ணு, ஆன்சர் கரெக்டா வந்துட்டா போதும். புரிஞ்சுதா? எஸ் மேம். வெரி குட், தேங்க்யூ.